கொல்கத்தாவில் வர்த்தக சம்மேளனத்தின் நிகழ்ச்சி நடந்தது இதில் பங்கேற்று பேசிய பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் விவேக் டெப்ராய் சராசரி ஜிஎஸ்டி விகிதம் குறைந்தபட்சம் பதினேழு சதவீதமாக இருக்க வேண்டும் இப்போது பதினொன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கிறது எனவே ஜிஎஸ்டியால் அரசு வருவாயை இழக்கிறது இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைய வேண்டும் என்று பொதுமக்களும் ஜிஎஸ்டி கவுன்சிலின் உறுப்பினர்களும் விரும்புகிறார்கள் ஆனால் பூஜ்ஜியம் சதவீதம் மற்றும் மூன்று சதவீத வரி விகிதங்கள் உயர்த்தப்படுவதை யாரும் விரும்பவில்லை அப்படியானால் நாம் ஒருபோதும் எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டியை பெறமாட்டோம் அரசு செலவு செய்ய வேண்டும் என்றால் வருவாய் தேவை குடிமக்களாகிய நாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து சதவீதத்தை வரியாக செலுத்துகின்றோம் ஆனால் அரசிடம் நமது எதிர்பார்ப்புகள் இருபத்தி மூன்று சதவீத அளவிற்கு உள்ளன எனவே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வரியாக அதிகமாக செலுத்த தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்துக்கு அப்பால் இந்தியா மிக வேகமாக முதுமை அடையும் அது ஒரு புதிய சவாலாக இருக்கும் மேலும் ஆண்டுக்கு எண்பது லட்சம் வேலைகளுக்கு பதில் நாம் ஐம்பது லட்சம் வேலைகளைத்தான் உருவாக்குகிறோம் என விவேக் டெப்ராய் தெரிவித்தார்